இந்த வீட்ல நான் இருக்கிற கடைசி ராத்திரி இதா. பாகம் பிரிக்கிறதுக்கு முன்னால கடைசியா கேக்குறான். வீட்டு கூடு வாசப்படி சண்டை சச்சரவு எந்த வீட்டுல இல்ல. அதுவும் இந்த மாமியா மருமக சண்டைக்காக குடும்பம் பிரியலாமா? நல்லா சொல்லி பாட்டீங்க ஐயா. என்ன ஆவடையம்மா? என்ன ஏன் கேக்குறீங்க? நாயத்தை கூட்டினானே அவனை கேளுங்க. நேத்து வந்தவளுக்கா பெத்தவளையே உதறிட்டு போறேங்கிறானே அந்த நன்னி கட்டவனை கேளுங்க. என்ன செம்பட்ட, இந்த துள்ளு போட்டு தாண்டி சத்தியம் பண்ணி சொல்றேங்க. என் பொண்டாட்டி பேர் உள்ள பிரியத்துல எங்க அம்மா கூட சண்டை போட்டு நான் பிரிஞ்சு போகிறேன் நினைக்கலீங்க. நல்லதோ கெட்டதோ இனிமே இந்த குடும்பத்துக்குள்ள சண்டை சச்சரவு வரப்படாதுங்க. அதனாலதாங்க சண்டை சண்டைங்கிறானே அவ பக்க நியாயமா ஏன் பக்க நியாயமான்னு அவனே சொல்ல சொல்லுங்க. ஆறு பக்கம் நியாயம்னு எனக்கு தெரியாதுங்க. டவுன் இருக்கிறவங்க மாதிரி நான் அவரேமாக சந்தோஷமா இருக்கணும்னு கொண்டாடி சொல்றா, அதுவும் நியாயமா தான் படுது. கிராமத்தில் இருக்கிறவங்க நான் அவரேமாக சந்தோஷமா இருந்தா குடி கெட்டு போகும்னு அம்மா சொல்றாங்க, இதுவும் நியாயமா தான் படுது. ஆறு தப்பு பண்ணியிருந்தாலும் அந்த கருப்பாய் தனக்கு தண்டிக்கணும். நாமளே சூடு வைக்கிறது பாவம் இல்லைங்களா? அதனால தாங்க நான் பிரிஞ்சு போயிடு. பாவா பிராணி, மனசுல உள்ளது அப்படியே கொட்டி போட்டான். இதுக்கு மேல பேசுறதுக்கு என்னங்க இருக்கு? என்ன ஆவணி அம்மா, கண்ணு கெட்டதுக்கு அப்புறம்தான் சூரிய நமஸ்காரம் பண்ணோன்னு அவன் தலையெடுத்து. நடக்கிறபடி நடக்கட்டும், இந்த கிழவியோட அருமை இப்ப தெரியாது அவனுக்கு. உசுரோட எனக்கு அப்புறமும் இருக்க போறான்ல, அப்ப தெரியும். துடிச்சு வச்சிடுங்க. எதிர்த்தாப்புல இருக்கிற நிலம் செம்பட்டைக்கு, அதுல அவன் ஊடு கட்டிக்கிட்டோம். அதுக்கு ஈடா மேட்டுக்காட்டு வய மூணுல ரெண்டு சடக்கு, ஒத்த பணம் மரத்து வயலு செம்பட்டைக்கு, ஆடு மாடு இருக்கிற சாமான் சட்டெல்லாம் ஆளுக்கு பாதி. ரெண்டு பேருக்கு பிரிச்சு விட்டாச்சு, அது சரிதான். ஆனா எனக்கு அதுவும் சரிதான். வருஷத்துக்கு ஒவ்வொரு பயலும் ஒரு முடா சோளம் கம்பு ராகி பத்து வெள்ளம் அரிசி கொடுத்து போடுங்க, சரிதானா? ஆமா, பசுமாடு தாயும் கண்ணுமா இருக்க, அது எப்படி பிரிக்கிறது? மாட்ட நம்ம செட வச்சுக்கிட்டோம், கண்ணு குட்டிய செம்பட்ட வச்சுக்கிட்டோம். செட மேம்பணமா அஞ்சு ரூபாய் செம்பட்டைக்கு கொடுத்து போடு. என்ன அவளையம்மா, வயிற்றுல வச்சிருந்த பாவி, நான் தான் அவனை புரிஞ்சுக்கல. அவனை மடியில வச்சுக்கிட்டு இருக்காளே அந்த புண்ணியவதி, அவ புரிஞ்சுக்கிட்டா சரி. எங்க இருந்தாலும் அவன் நல்லா இருக்கட்டும். நாளைக்கு ஒரு சொல்லு வரப்படாது, போய் கூப்பிடுங்க. அம்மா, வீடு புண்ணியாச்சனம் பண்றேன், எல்லாரும் வந்துருங்க. எனக்கு ஆறு மாதிரி வருத்தம் இல்லம்மா. அண்ணா, நீ வந்துடுனா அண்ணி
அண்ணனே குழந்தையும் கூட்டிட்டு நீங்களும் வாங்க. நீ குப்பாயி எல்லாரையும் நீதான் கூட்டியாகணும். அம்மா நீங்க எல்லாரும் வருவீங்கன்னுதான் ஏழோட அரிசி போட்டு சோழாக்கிருக்கு. சரி ஆக வேண்டியதை பார்க்கலாம். எல்லாம் உள்ள வாங்க. வழி விடுங்க. வாப்பா என்னடா இன்னமும் காணமே நினைச்சேன் வந்துட்டேன். ஆமா மணிக்கும் துரை வரல? துரை வந்திருக்காரு, கோயில் மேட்ல இருக்காரு. வேட்டைக்கு அப்புறம் தங்க இடம் வேணும் இல்லையா, டென்ட் போட இடம் பாக்குறாரு. கிரக பிரவேசம்னு ஊர்ல நீங்க சொன்னதே ஞாபகத்து வந்துச்சு. அதான் இதுதான் உங்க மாப்பிள்ள வீடா? ஆமா மாப்பிள்ள கும்பிடுங்க. அது என் பொண்ணு. வா மாணிக்கம். சீப்புக்கார தம்பி ஆறுன்னு சொல்லலையே. ஏற்காடு வெள்ளக்கார துறகிட்ட மேனேஜ்மெண்ட் பாக்குறாரு. மாணிக்கோனு பேரு, தங்கமான புள்ள. நம்ம ஊருக்கு பக்கத்தூரு கொண்டலாம்பட்டி. நமக்கு சேலத்துல வச்சு பழக்கம். இந்த பக்கமா வேட்டையாட வந்தோம். சேலத்துல இருக்க வெள்ளக்கல் ஃபேக்டரிக்கு ஆள் எடுக்கிறார் துறை. அப்படியே அந்த வேலையை முடிச்சுட்டு வாங்க சாப்பிடுவோம். சாப்பாடு ரொம்ப பிரமாதம், எஸ்பெஷலி சாம்பார். இட்ஸ் வெரி டேஸ்டி. உங்க மாப்பிள ரொம்ப கொடுத்து வச்சவரு. இந்த ஊரை எனக்கு ரொம்ப பிடிச்சிருக்கு. இட்ஸ் அ பியூட்டிஃபுல் பிளேஸ். இந்த ஊர் ஜனங்க தே ஆர் வெரி கைண்ட். ஏமா நின்றுட்டு இருக்க மாணிக்கத்து கவனி.